ஹாய் மச்சது, உங்கள் ஸ்மார்ட் மச்சன் சேனல் இருக்கு அம்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நீங்கள் அப்பதான் நியூவாக உட்பேக்கர் யோகன் வந்திருக்கு, ப்ளஸ் அம்தான் M1014 அப்பனா ஸ்கார்பியோ M1014 வந்திருக்கு. ஓகேவா, மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா யோகாலட்லையும் வர அந்த ஃபேமஸ் அந்த ஆம்சன் இந்த ரெண்டுமே இருக்குது. அப்பதான் அந்த ரெண்டுமே வந்துடா என்ன சொல்கிறேன் அடி இருக்குது, ஆனால் அந்த ரெண்டுமே கிடைக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். ஏனென்றால் நம்மக்கிட்ட வந்துட்டா 3500 டைம் தான் இருக்குது. அப்புறம் 3500 டைம் இருக்கு வந்துட்டா நமக்கு வந்துட்டு அந்த ஃபேமஸே கொடுக்காம மற்ற கண்ணெல்லாம் கொடுத்தானா நல்லா தான் இருக்கும். ஏன்னா போனதாடி வந்து அந்த ஃபேமஸே அம்தான் கொடுத்து கொடுத்து நம்மக்கிட்ட வந்துட்டா கொண்டுறாங்க. அதில் அப்படின்னா புது யோகனோட எமௌண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. அப்படின்னா பவர் ஓகே தான், அப்போ டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ஒரு ஒர்த்தன பவர் அது ஓகே தான். ப்ளஸ் வந்து எமௌண்ட் தான் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றபடி இட் எஃபெக்ட் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. அனிமேஷன் வந்துடா கொஞ்சம் ஃபயர் பற்றிக்கிட்டே மாதிரி இருக்குது, மற்றபடி வந்துடா வேறு எதுவும் இல்லை. அப்புறம் பார்க்கறதுக்கு வந்து உட்பேக்கர் பவர்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் உட்பேக்கர் ஏஓஸ்க்குன்னு யோசிக்கும் போது கொஞ்சம் வந்து டவுட்டாக தான் இருக்குது. சரி ஓகே, அப்புறம் உட்பேக்கர் வந்து ஹெட் ஷாட் வைக்கிறது வந்து யூஸ் ஆகும், டபுள் டேமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். சிங்கிள் டேமேஜில் அடித்தாலே அது வந்து ஹெட் ஷாட் சூப்பராக விழும். சரி பரவாயில்ல, வந்துடா பார்த்துக்கலாம். இப்போ வந்து வளர்க்கும் போல தான் நம்ம வந்து 200 தான் போடுவோம். ஏன்னா வந்து ஒரு ஸ்பின் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. 200 போடும்போது இதில் வந்து என்ன சொல்லலாம், 50 ஸ்பின்னுக்கு வந்து கிராண்டடாக வந்து கொடுத்துருவாங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்பேக்கர் மேலே ஏதோ வந்து 100 சொல்லிட்டு 100% வந்து எழுதி வச்சிருக்கேன். ஒரு வேலை வந்து உட்பேக்கர் தான் ஒரு வேலை 50 ஸ்பின்ல வந்து கொடுப்பானான்னு தெரியல. சரி ஓகே, அந்தரம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10+1 போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் 10 ஸ்பின்லேயே வந்து கொடுக்க மாட்டாங்க, அப்படி கொடுத்தாலுமே ஃபேமஸ் தான் கொடுப்பாங்க. பட் வந்து ஒன்றுமே விளைவில்லை. நமக்கு வந்து அந்த கோல்டு ரயில் வச்சுரு, அதெல்லாம் பார்த்து அந்த பவுண்டரி டோக்கன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அப்புறம் 2 வந்து கிளிக் பண்ணிட்டு கிரிட்டு கிரிட்னு வந்து 200 போடுவோம். அப்புறம் அதிகமாக டைமண்ட் போகாமல் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தாங்கன்னு நல்லா தான் இருக்கும். ஏவோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே இதில் ஏவோ பாக்ஸ் வந்து இன்னும் நிறைய வைக்கலாம், இந்த பவுண்டரி டோக்கெலாம் வந்து தூக்கிட்டு. ஆனால் இவங்க அதெல்லாம் வைக்க மாட்டேங்கிறாங்க. மற்றபடி வந்து நம்மகிட்ட எப்படி டைமண்ட் கொடுக்கணும் தான் பார்க்குறாங்க. அப்புறம் கிடச்சக்கனே கொடுத்து அந்த ஓடாத ஐட்டங்கள்லாம் வந்து ஓட வச்சுறாங்க. இப்போ வந்து டோட்டலாக 22 வந்து ஸ்பின் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து 28 ஸ்பின்ல வந்து நமக்கு ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க. அது வந்து உட்பேக்கராக ஃபேமஸாக இல்லை வந்து தாம்சனா இல்லை வந்து எம்டனான்னு தெரில. உட்பேக்கருக்குலாம் எம்டன் இல்லைனாலும் ஓகே தான். பட் வந்து ரெண்டுமே வந்து டைப் பண்ணி எடுக்க போகிறோம். ஆனால் எல்லா டைமும் வந்து க்ளோஸ் ஆக போதான்னு தெரில. சரி ஓகே, அப்புறம் என்னென்ன ஐட்டம் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா மொக்க மொக்க ஐட்டங்களாக கொடுக்குறாங்க. அந்த ஏவோ பாக்ஸ் கூட போன டைம் 1-2 கொடுத்தாங்க, இப்போ அது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அத்தனை உட்பேக்கர் விழுந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை உட்பேக்கர்லாம் வந்து 100 எதோ எழுதி வச்சிருக்கான். அதனால் அந்த எமௌண்ட் பட்டி யூனிட்லாம் ஃபஸ்ட்டு புதுசாக எதனா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த எமௌண்ட் தான் கிடைக்குமே. அது மாதிரி வந்து உட்பேக்கர் கிடையன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இப்போ தான் வந்து 40 ஸ்பின் வந்து தான் போட போகிறோம். இதுக்கு என்னென்ன போடு வேறு மாதிரி மாப்பிள, நமக்கு வந்து M10 கிடச்சிருக்கு மாப்பிள. அத்தனை எவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயும் விழுந்துச்சு. டோட்டலாக 1st ஸ்பின்லாம் கிடையாது, டோட்டலாக வந்து 34 ஸ்பின்னு. அப்புறம் 34 ஸ்பின்னு இதை முடிஞ்சுன்னா நமக்கு வந்து 44 ஸ்பின் ஆகிடும். பட் வந்து முன்னாடியே வந்து M10 கிடச்சிச்சு. ஒரு வேலை வந்து 50 ஸ்பின் போனால் தான் உட்பேக்கர் கொடுப்பாங்களோ. சரி ஓகே, அப்புறம் முன்னாடியே வந்து நமக்கு M10 லக்கில் விழுந்திருக்கு. அப்புறம் ஃபேமஸ் இல்லாமல் M10 விழுந்திருக்கு. அது வரைக்கும் வந்து சந்தோஷம் தான். இப்போ தான் வந்து மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஏன்னா வந்து உட்பேக்கரில் எப்படியும் வந்து 100 சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன். அதனால் மேபி 50 ஸ்பின் பண்ணும்போது அது கிடச்சிடும்னு நினைக்கிறேன். M10 தான் கிடைக்குமோ கிடைக்காதோ நினச்சிட்டு ஆரம்பிக்கும் போது அத்தனை ஸ்பின் பண்ணும்போது அதான் நினச்சிட்டு இருந்தேன். பட் M10 கொடுத்துட்டான், அது வரைக்கும் வந்து சந்தோஷம் தான். சரி ஓகே, இப்போ வந்து கிரிட்டு கிரிட்டுன்னு அப்புறம் 50 ஸ்பின் போட்டால் தான் உட்பேர் கொடுப்பேன். முன்னாடியே ஃபேமஸ் கீம்ஸ் கொடுத்துட்டு போகிறீங்களா, ஆனால் அந்த அளவுக்கு வந்து காண்டாயிடுவேன். ஏன்னா வந்து 50 ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, M10 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பின்லேயே கிடச்சனால அதில் டோட்டலாக 11 ஸ்பின்னு ஃபர்ஸ்ட் ஸ்பின்லேயே கிடச்சி மிச்சம் 10 லக்கு அதில் இருக்கும். இதில் ஒரு 11 ஸ்பின் பண்ணிருக்கோம். டோட்டலாக இப்போ 21 ஸ்பின் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து 29 ஸ்பின் பண்ணும். 200 டைம் கொடுத்து பண்ணாங்கன்னா 33 ஸ்பின் வரும். பரவாயில்ல, வந்து பண்ணி விட்டுலாம். ஆனால் வந்து உட்பேக்கர் கொடுத்தாங்கன்னா நல்லாதான் இருக்கும். கொடுக்க மாட்டானுங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஃபேமஸ் நடுவில் கிடச்சிடாமல் இருந்தால் போதும். அப்போ நடுவில் எந்த கணமே கிடைக்காம உட்பேக்கர் 50 ஸ்பின்ல கிடச்சா நல்லாதான் இருக்கும். அதுக்கு முன்னாடி கிடச்சாலும் ஓகே தான், பட் கொடுக்க மாட்டாங்க. இப்போது நமக்கு என்னென்னங்கள் ஐட்டங்கள் கிடைக்குதுன்னா ஒன்றுமே வந்து தான் கிடைக்கல. அப்போ எதுவுமே வந்து தான் கிடைக்கல. டோட்டலாக 31 ஸ்பின் பண்ணி வச்சிருக்கோம், அது மட்டும் கரெக்டாக நேம் இருக்குது. 31 ஸ்பின்ல வந்து தான் எதுவுமே கிடைக்கல. இப்போ வந்து இன்னும் வந்து தான் 19 ஸ்பின் தான் பண்ணும். இப்போ வந்து ஒரு 200 கொடுத்து வந்து 11 ஸ்பின் போடுவோம். 11 ஸ்பின் போட்டால் 42 ஸ்பின் ஆகுது. இப்போ வந்து நமக்கு என்ன சொல்கிறோம்ப்பெல்லாம் இப்பயே கொடுத்தாலும் ஓகே தான், பட் கொடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் இந்த ஏவோ வாலட் யூனிட்டுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்க, நம்ம வீடியோ பார்த்துட்டு சில பேர் ட்ரை பண்ணுவீங்க, சில பேர் வந்து முன்னாடியே ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்படி ட்ரை பண்ணால் உங்களுக்கு எந்த கண்ணு கிடைக்கணும், அப்புறம் புதுசு உட்பேக்கரா இல்லை எந்த M10ஆ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு டோட்டலாக 42 லக்கு வந்திருக்கு. இப்போ வந்து 10+1 11 போட்டிங்கன்னா 53 லக்கு ஆகிடும். இப்போ கன்ஃபார்ம் உட்பேக்கர் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 1, 2, அப்புறம் 8th ஸ்பின்னில் வந்து விழும். ஓகேவா, அப்புறம் 8th ஸ்பின்னு தான் 50th ஸ்பின் கணக்காகும். அதனால் 8th ஸ்பின்னில் தான் விழும்னு நினைக்கிறேன். போடு வேற மாதிரி அமுக்குனு அமல்டுமல் தான். அப்புறம் என்ன சொல்லுங்கள், உட்பேக்கரும் வந்து கொடுத்துட்டார்கள், மிகவும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. பட் வந்து 50 ஸ்பின்ல கொடுக்கல, முன்னாடி ஒரு 2 ஸ்பின் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டோட்டலாக இங்கேயே வந்து கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் உட்பேக்கரு இது வந்து ஒரு நல்ல பவர் தான். பட் வந்து உட்பேக்கர் யோசிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். நமக்கு வந்து 2 ஸ்பின் அப்புறம் 48th ஸ்பின்லேயே வந்து கொடுத்துட்டாங்க, என்ன அதிசயம் என்று தெரியவில்லை. அப்புறம் 50 ஸ்பின் வந்து கேரண்டியாக வந்து கிடைக்குதா என்னென்னு வந்து எனக்கு தெரியல மாப்பிள. ஏன்னா அதில் ஒரு 10 ஸ்பின்னு அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு 3 ஸ்பின்னு அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 10, 43 ஸ்பின்னு
ப்ளஸ் வந்து இதில் ஒரு கொஞ்சம் முன்னாடியே கிடச்சதுனால 49 48 ஸ்பின்லேயும் வந்து தான் கிடச்சிருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து 50 ஸ்பின் வந்து தான் கேரண்டாக கிடைக்குன்னு சொல்லிட்டு வந்து எங்கேயுமே வந்து போடல. பட் உட்பேக்கருக்கு மேலே வந்து 100% வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. அதனால் மேபி நீங்கள் வந்து 50 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவில் எந்த கணமே கிடைக்காம இருந்துச்சுன்னா உட்பேக்கர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுங்க. சேர ஓகேடா அப்போ தான் கண்ணு தான் முன்னாடி கிடச்சி மிச்சம் டைமண்ட் வச்சிருக்கேன் அதை வச்சு இது லெவலப் பண்ணுறா அப்படின்னீங்கன்னா இதை லெவலப் பண்ணுறதுக்குலாம் கன்ஃபார்ம் வந்து ஒரு 8000 டைமண்ட்ல 14000 15000 செலவாகும். அதனால் ஏவோ டோக்கன் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரும், அப்போ வந்து நம்ம லெவலப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு 4 லெவல் வந்து பண்ணலாம். அந்த 4 லெவலுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 2500 டைம் செலவாகும். அதனால் வந்து பொறுமையாக டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரட்டும். M10 கிடச்சி அது வரைக்கும் வந்து மனசு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மனசுக்கு பக்கு பக்குன்னு அடிச்சிருந்துச்சு. சரி ஓகே அப்போ இது வந்து கிடச்சி பட் எனக்கு மட்டும் தான் லக்கில் கிடச்சா உங்கள் யாருக்குனா ஸ்பின் பண்ணிங்களா, உங்கள் யாருக்குனா கிடச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டைமண்ட் இருந்தால் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பின் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அப்புறம் விட்டுருங்க. நான் ஒரு யூடியூபர், நான் ஸ்பின் பண்ணுறேங்கன்னு ஸ்பின் பண்ணாதீங்க. நான் வந்து பார்த்துட்டு முன்னாடி எவ்வளோ டைம் செலவாகுது அப்படின்னு வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுவேன். அது உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்பின் பண்ணு தோணா ஸ்பின் பண்ணுங்கள், இல்லை அப்புறம் விட்டுருங்க. சரி ஓகே, உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.